நம்ம நாட்டுல பொம்பளை பிள்ளைங்க மட்டும் தான் ரொம்ப பாதிக்கப்படும். இந்த கேஸ்ல ஜெயிச்சனா நான் வேற எங்க போய்டுவேன். அது முக்கியம். நீங்க ரொம்ப நல்லவங்க. அப்பா சட்டத்தை இந்த மாதிரி ஏழைகளுக்கு தான் பயன்படுத்துறாங்க. Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடால 5 வருஷமா இருக்கேன். I'm a government of Canada regulated and licensed immigration professional. மார்க்கெட்ல நிறைய fake and fraudulent job offers and consultants இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ண கூடாது. Book a consultation with us at மே மாதம் இந்திரா போன்ற படங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது ஜிவியுடைய ஆபீஸ். அந்த ஆபீஸ்ல போய் பார்த்திருக்கேன். வசந்த் வந்து நேருக்கு நேர் படம் முடிச்சுட்டு ஒரு படம் ரமேஷ் ஆரம்பித்தார். அந்த படம் நடக்கலை. அந்த ஆஃபீஸில் போய் அவரை பார்த்தேன். அவர் அந்த படம் நடக்கலை. ரமேஷ் அரவிந்து ரஞ்சி தான் நினைக்கிறேன். அந்த படம் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தேன் அவரை. அவர் அந்த படத்தில் நடக்கலை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்ல. அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நான் பிறகு பார்க்கலாம் வாங்க அவர் புத்தகம்லாம் கொடுத்து இல்லாத யாரை பார்த்தாலும் அந்த கவிதை புத்தகம் நடைவண்டின்னு சொல்லி ஒரு கவிதை புத்தகம் நான் வெளியிட்டேன். முக்கியமான ஒரு பத்திரிகையில் வந்த கவிதைகள் எல்லாமே கவகை கணையாழி காலச்சுவடு 30 வருஷம் ஆயிடுச்சு. அது 30 வருஷம் ஆயிடுச்சு. கவிதை தொகுதி வந்து படித்தாங்கன்னா வந்து நம்மளை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி உட்காருங்கம்பாங்க. கதிர் சார்கிட்ட கொடுத்தோன்னே வாய்ப்பு கேட்டு போனேன். புத்தகத்தை கொடுத்தோன்னே கவிதை ஒரு கவிதை படித்தார். அது நின்றுட்டுருக்கேன். அப்புறம் தான் உட்காருங்கன்னு. அதுவே அது வந்து ஒரு எனக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி பயன்பட்டது. அதே போல் வசந்த் சார் வந்து பிறகு வந்து ஆசை படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் அவரை பார்த்துருக்கேன். ஜேடி ஜெரிட்ட தான் வந்து நான் வந்து அது ஒரு டிவி சீரியல் டிவி சீரியல்னு சொல்ல முடியாது. அது ஒரு டாக்குமெண்ட்ரி கனவுகளை நனவாக்கும் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு தொடரில் நான் ஃபஸ்ட்டு உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன்னா இந்த அவதாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து கும்பகோணத்துலேருந்து அது வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துக்கு 1991 அது சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கும்பகோணத்து தான் அந்த ஜேடி ஜோசப் டி சாமின்னு பேர். அவர் ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்ருக்கார். அதன் மூலமாக தான் அவருக்கும் எனக்கும் தொடர்பு. அவரை வந்து கும்பகோணத்தில் போய் ரவி சுப்பிரமணியம்னு சொல்லி ஒரு அவர் ஒரு கவிஞர் கும்பகோணத்தில் நல்ல கவிஞர். அவர் சீரியஸான ஒரு பத்திரிகைகள்லாம் அவருடைய கவிதைகள் வரும். அவர் மூலமாக ஜேடி எனக்கு பழக்கம். அவர் தான் கொண்டு போய் இவர் திரைப்படத்தில் வேலை செய்யணுமா பாருங்கள் அப்படின்னாரு. அவர் வந்து சென்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கனவுகளை நினைவாக்கும் கம்ப்யூட்டருங்கிறது கம்ப்யூட்டரை பற்றி கம்ப்யூட்டர் அப்போல்லாம் வந்து 80s கம்ப்யூட்டர் என்றாலும் அது எந்தெந்த துறைகளில் எப்படி இப்படி பயன்படுது என்பதை விளக்குகிற DD2 பொதிகையில் வருகிற ஒரு தொடர். 13 வாரத்துக்கு போலீஸில் வந்து தடயங்களை எப்படி ஃபாரன்சிக்கில் பயன்படுது. இசையில் வந்து இப்போ ரகுமான் வந்து அப்போ டிஜிட்டல் மியூசிக் பண்ணிட்டுருக்காருன்னா அப்போ வந்து அது சம்மந்தமாக ரகுமான்கிட்ட ட்ரை பண்ணோம். ரகுமான் கொடுக்கல. வேற ஒருத்தர்கிட்ட அந்த மியூசிக் அந்த தாயன்பன் அவர்கிட்ட இன்ட்ரி பண்ணி போட்டோம். அதே போல் என்ன விதமான துறைகளில் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குங்கிறத வெறுமனே டாக்குமெண்ட்ரியாக போட்டால் பார்க்க மாட்டாங்கிறதுனால அதை வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுப்பார் ராஜேஷ். அவங்க இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து குட்டி பத்மினி. அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணிட்டாங்க. இவங்களும் பாடம் எடுப்பாங்க, அவங்களும் பாடம் எடுப்பாங்க. இப்போ இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து அவர்களை எப்படி சேர்த்து வைக்கிறாங்கிற ஒரு கதையும் ஒரு குழந்தை வேற இருக்குது. அந்த கதையும் நடுப்புற வச்சுக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்ரியில் 30 நிமிஷம் இருக்குன்னா அதில் 18 நிமிஷத்துக்கு டாக்குமெண்ட்ரி வரும். இது ஒரு 8 நிமிஷத்துக்கு வரும். அப்படி கலந்துக்கிட்டு ஒரு 26 நிமிஷத்துக்கு கொடுத்தோம்னா 4 நிமிஷம் விளம்பரம் போட்டு அவங்க கொடுத்துருவாங்க. அதை வந்து டிடியில் ஒளிபரப்பாகும்போது இதை பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டில் டிவி இல்லை. நான் வந்து சென்னை இருக்கிற வீட்டில் அதனால் வந்து கணேஷ்குமார்னு சொல்லி எடிட்டர். அதில் குமார் வந்து எனக்கு நல்ல பழக்கம். இறந்துட்டார் இருப்போம். பாலச்சந்தர் படங்களுடைய எடிட்டர். அவர் கும்பகோணத்தில் ஒரு முறை வந்தார். கும்பகோணத்துக்கு ஒரு முறை வந்து இந்த நவக்கிரக ஸ்தலங்களை எல்லாம் பார்த்தா ஒரு மாற்றம் நடக்கும்னு அவங்க நம்புகிறாங்கல்ல, அந்தமாரி ஒரு ஏதோ ஒரு ஸ்தலம் பார்க்கறதுக்காக வந்தார். அப்போ மணிபாரதி வந்து
சென்னைக்கு வந்திருந்தார். அவர் குமாரை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கே வந்துட்டார். நான் அப்போ காலையில் எழுந்திரிச்சு, அதாவது நமக்கு எந்த யாரும் வாய்ப்பு தரல, இது வரைக்கும் எந்த பத்திரிகையிலையும் நம்ம கதை கேட்கல, ஆனாலும் கதை கவிதை ஒன்று கேட்கலாம். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா ஒரு காஃபியை குடிச்சிட்டு எதையாவது எழுதுவேன். அப்படி பேப்பர் பேனாக வச்சுட்டு எழுதி, எங்கள் அப்பா பயங்கரமாக திட்டுவார், இந்தமாரி சமணம் போட்டு காலை இப்படி வச்சு பேடை இப்படி வச்சு எழுதிட்டு இருப்பேன். பயங்கரமாக கடுப்பாயிருவார் எங்கள் அப்பா. அவர் காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு கடைக்கு கிளம்பிட்டு இருப்பாரு. இவன் வந்து பெரிய அறிஞர் அண்ணா, இவர் என்னடா என்ன எழுதிட்டு இருக்க அப்படி கேட்பாரு. இவர் எழுதி தான் நாடு திறந்த போதா, போடா அப்படின்னு சொல்லிட்டு, போடா கடை குளிச்சுட்டு பிழைக்கிற வழியை போறா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிற ஒரு டயத்துல தான் கணேஷ்குமாருக்கு விட்டுட்டு இந்த மணிபார் வந்தாரு. வந்தாரு என்னை பார்த்தோன்னே இவன் எழுத்தாளர் தான். அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு, இவனை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படின்னு. அவர் ஒரு டைரக்ட் பண்ணுறதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எடிட்டராக இருக்கிறோம், டைரக்டராகும். எனக்கு அந்த காலகட்டத்தில் வசந்துடைய முதல் படம் கேளடி கண்மணி, பார்த்திவனுடைய முதல் படம் புதிய பாதை, புது வசந்தம், இது மட்டும் இந்த முதல் படம் எடுத்த இயக்குநர்கள் எல்லாருமே வித்தியாசமான கதைகளோட வந்த ஒரு அந்த 80s மிடில் பீரியடு. ஆகவே இவர்கிட்ட கான்டெக்ட் பண்ணோம்னா எனக்கு பாலச்சந்திர மேல் பயங்கர கிரேஸ். எல்லாமே செகண்ட் செட்டில் தேர்ட் செட்டில் கும்பகோணத்தில் போடுவாங்க இல்லையா. நான் பாலச்சந்திர படம் எப்பயோ வந்த படம், 60s 70s வந்த படங்கள்லாம் வரும்போது அந்த தேட்டரில் கூட்டம் இருக்காது. இந்த லிங்கசாமி வந்து கூட்டம் இருக்கிற தேட்டரில் போய் படம் பார்ப்பார். முரட்டு காலை, சகலகல வல்லவன், இதெல்லாம் முண்டி அடிச்சுட்டு பார்க்கக்கூடிய கேரக்டர் தான் இந்த லிங்கசாமி. நான் வந்து இந்த முண்டி அடிச்சு போகிறனோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வச்சுக்குவேன். நான் உள்ளார போய் முண்டி அடிச்சுட்டு படம் பார்க்க மாட்டேன். அவங்க டிக்கெட் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு. எனக்கு சினிமா ஆர்வம் இருக்கிறதுனால எனக்கு நேரம் 2-3 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க அந்த கும்பகோணத்தில் தேட்டர் வச்சுருக்கிற, காசி தேட்டர் வச்சுருக்கிற ஓனருடைய ரிலேட்டிவ் முத்து வந்து எனக்கு நண்பர். ஆகவே அவருக்கு நம்ம போய் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் கொஞ்சம் இலக்கியம் பேசினா அவர் கொஞ்சம் கதை கதை பேசினா பிடிக்கும். அவர் டிக்கெட் வாங்கி தருவார். இந்த ரவி சுப்ரமணியம் கும்பகோணத்துக்கார் தான். அவர் வந்து செல்லம் பைப்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய கடை, அதனால் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது. இவங்களாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா, இவங்களாம் சினிமா டிக்கெட் வாங்கி, ஸ்பான்சர் மட்டும் இல்லை காசு கூட எனக்கு பிரச்சனை. அது காசு என்ன, 3-5 ரூபா தானே டிக்கெட்டு, அதுதான் இல்லை டிக்கெட்டு போய் முதல் நாள் வாங்க முடியாதுல்ல நம்மளால. அதை வாங்கி தருகிற ஒரு உதவி வந்து இவங்க செய்வாங்க. லிங்குசாமி அந்தமாரி முண்டி அடிச்சுட்டு டிக்கெட் போன எந்த படத்துக்கு போனாலும் என்னை கூப்பிடுவார். பின்னாடி ரொம்ப லேட் டைத்தில் ஜென்டில்மேன்லாம் வந்து உள்ளரே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம். பாக்யராஜ் படத்தை ரிலீஸ்லாம் போய் அவர் வருவார். அப்போ ஜென்டில்மேனில் என்னால் டிக்கெட் வாங்க முடியல, அவர் தான் வாங்கி கொடுத்தார், லிங்குசாமி தான் வாங்கி கொடுத்தாரு. அதப்போ அதெல்லாம் ரொம்ப 90s எண்டு என்ன 1992 அந்தமாரி டைம். அப்போ இந்த குமார் வந்து கும்பகோணத்துக்கு நவகிரக ஸ்தலங்கள்லாம் பார்க்க வந்தவர் என்னை பார்த்துட்டு, நான் அப்போ ஏதோ ஒன்று எழுதிட்டு இருந்தேன், அதை அவர் வாங்கி பார்த்தாரு. வாங்கி பார்த்து மணிபாரதி சொன்னார் இந்த மாதிரி, சார் இவருக்கு சினிமா தான் இன்ட்ரெஸ்ட்டு, பாலச்சந்தர் மேலே பயங்கர கிரேஸு அப்படின்னோடனே எனக்கு தெரிஞ்ச அந்த காலகட்டத்தில் அந்த படம் பார்த்த படங்களில் பாலச்சந்தர் படங்கள் இருக்கிற காட்சிகள், நாகேஷ் நடித்த சீனு, சுஜாதா நடித்த சீன்ஸு, அது முக்கியமாக வந்து அந்த நூலை கட்டி கமலஹாசனை கட்டி போட்டு போவாங்களே ஸ்ரீ வித்யா பூர்வராங்கல்ல, அந்த காட்சியை நான் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காட்சி. ஒரு மனிதனை வந்து இப்படி கூட கட்டி போட முடியுமா அப்படின்ட்டு, அதெல்லாம் பயங்கரமான கதையில் அந்தமாரி கதையெல்லாம் ஒரு மனிதன் வந்து எப்படி திங்க் பண்ணா, எப்படி எடுக்கிறான்னு, இதெல்லாம் இப்போ கூட எடுக்க முடியாது. நம்ம அப்பா வந்து பொண்ணை லவ் பண்ணுறாரு, பையன் வந்து அம்மாவை லவ் பண்ணுறான், அதை வந்து ரொம்ப இப்போ நினச்சி பார்த்தாலே இப்போ நம்ம எடுத்து நம்மளெல்லாம் சண்டை போட்டு சாப்பிடுக்கிறானுங்க. ஆனால் அவர் வந்து இவ்வளோ அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பாடல்கள் வருகிற சிச்சுவேஷன்ஸ் வந்து, ஒரு பாட்டு எப்படி என்ன வெறுமனே அது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு டூயட் சாங்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவர் வந்து அந்த பாடல் கொண்டு வருகிற அந்த அந்த சூழல் அது வந்து கதையோட ஓடும். அது கதையினுடைய இன்னொரு காட்சி தான் பாட்டு. 7 சுவரங்களுக்குள்ளெல்லாம் வந்து என்னென்ன எத்தனை கேள்வியெல்லாம் வந்து ஒரு காட்சியை தவிர அது ஒரு கிளைமேக்ஸ் ஒரு பாட்டாக போட்டு, அதெல்லாம் பயங்கர கிரேஸ் அவர் மேலே. அவரை பார்க்கறதுக்காக இவரை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். இவர் ஒரு கதை வச்சுருக்காரு, அந்த கதையை சொல்வார், அதை டெவலப் பண்ணோம். இவர் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. நான் சொன்னேன், சரி நீங்கள் படம் பண்ணுங்கள், நீங்கள் படம் பண்ணும்போது நான் உங்களை வேலை செய்கிறேன். இப்போ பாலச்சந்திரை கொண்டு போய் நம்மளை சேர்த்து விட்ருங்க. அவர் சொல்கிறாரு, அப்போ பாலச்சந்திர படமே வந்து வருஷத்துக்கு ரொம்ப முன்னாடி மாதிரி பிஸியாக இல்லை, அவர் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அவர் படம் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் நான் அவனை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இப்போ சும்மா கொண்டு போய் விட்டு நான் போகிறோம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே சும்மா இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு உதவியாளரை சேர்த்து விடணும். அப்போ தான் அவன் புதுசாக கதை பேசுவாங்க,
அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க, நம்மளும் உதவி செய்ய முடியும். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, பேசுறதுக்கு அதிக நேரம், அது பேசுறதுக்கு அதிக நேரம் இருக்கும், அவங்களோட இன்வால்வ் ஆக முடியும். நான் சும்மா இருக்கிற காலகட்டத்தில் சேரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன். சரி, படம் ஆரம்பிக்கிற நேரத்தில் போய் டக்குன்னு போய் நான் ஷூட்டிங் டயத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னு நம்பி பேசாமல் இருந்தேன். இவர் கூட ஆனால் இவர்கிட்ட கதை பேசிகிட்டு இருப்பேன். இவர் ஒரு நல்ல கதை வச்சுருந்தார், இவர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வசந்த் மாதிரியான ஒரு ஒரு குட் ஃபீல் குட் படம், ஒரு மெச்சூர்டான காதல் கதை, அந்த படத்தில் வேலை செஞ்சேன், அந்த கதையில் வேலை செஞ்சேன், படமாக ஆகலை. இப்படி போயிட்டுருக்கும்போது நாசருடைய படம் முடிஞ்சிருச்சு. நாசர் படம் அதுக்கு பிறகு தான் வேலை செஞ்சேன். நாசர் படம் அவதாரம் படம் ஃபுல்லாக வேலை செஞ்சு முடித்தேன். எப்படி இருந்தது முதல் முறை ஒரு உதய இயக்குனராக பணியாற்றிய அனுபவம்? சார் வந்து எதுவுமே எனக்கு ஆச்சரியம் தராது. என்ன பிரச்சனைனா, நான் வந்து பெரிய ஆள் கிடையாது, ஆனால் வந்து நான் இப்போ ப்ளஸ் டூ படிக்கிற காலகட்டத்தில் அல்லது டென்த்து படிக்கிற காலகட்டத்திலே ஜெயகாந்தன் சிறுகதைகள், புதுமைப்பித்தன் சிறுகதைகள், ப்ளஸ் டூ முடித்தோடனே புதுமைப்பித்தன் சிறுகதைகள் இதெல்லாம் லைப்ரரியில் படிச்சிட்டேன். அதை விட உயர்ந்ததாக ஒருத்தன் படம் எடுக்கும்போது தான் நமக்கு வந்து கரண்ட்டு பாயும். இப்போ ஜெயகாந்தனுடைய ஒரு சிறுகதைக்கு நிகரான ஒரு கதையை வந்து நம்ம இங்கே பார்க்கல. ஆக்சுவலி என்னென்னா, நான் அவதாரம் படம் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான், ஒரு அற்புதமான கதை அது. அந்த படத்தை வந்து அவர் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் பண்ணி எடுக்கிறார், அது கொஞ்சம் நிறுத்து போய் கொஞ்சம் அந்த கமர்ஷியல் பண்ணும்போது. ஆனாலும் நடுப்புற அற்புதமான ஃபுட்டேஜஸ் வரும், அந்த இது வரும். அந்த படத்தில் வேலை செய்யும்போது சினிமாவினுடைய அடிப்படை வந்து நான் ஏற்கனவே இந்த ஜேடி ஜெரிகிட்ட வேலை செஞ்சதுனால க்ளோஸ்அப்பு, லாங் ஷாட்டு, மிட் ஷாட்டு, ட்ராலி, கிரேன் இதெல்லாம் எனக்கு தெரியும். அதில் வந்து அது அந்த ஆச்சரியத்தை அவங்க கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சினிமா திடீர்னு ஒரு ஆச்சரியமான ஒரு உலகத்தில் போய் திடீர்னு நிற்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் இந்த பெரிய சினிமா ஷூட்டிங் என்னை விட்டுட்டு வர போயிட்டாங்க. எதுக்கு இங்கேருந்து திருச்சி தான் போனாங்க. திருச்சி போகிறதுக்கு எதுக்கு ஒரு அவ்வளோ அசிஸ்டன்ட்? ஏன்னா பட்ஜெட் படம், ரொம்ப குட்டி பட்ஜெட் படம், அவங்களுக்கு மூணு அசிஸ்டன்ட்ஸ் போதும் போல இருக்கு, நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம். இவர் வந்து டைரக்டர் சொல்கிறத எழுதி வைக்கிறாரு அவ்வளோதானே, எழுதி கொடுத்துட்டாரு. இவர் எதுக்கு, ஏய் நான் எழுதி கொடுத்தது எதுக்கு, நான் இதை பார்க்குறதுக்காக தான் எழுதி கொடுத்தேன், என்னை ஏண்டா விட்டுட்டு போகிறீங்க அப்படின்ட்டு அப்புறம் சார்கிட்ட போய் சொன்னேன். சார் என்னை வந்து லிஸ்ட்டில் போடவே இல்லை, சார் பார்த்துங்க அப்படின்ட்டு ஆசை இருந்தேன். ஏன் உன்னை ஏன் விட்டுட்டு போகிறானுங்க வான்னு சொல்லி கூட்டிக்கிட்டார். அவர் இருந்தாலும் யாரோ சொல்லுங்க அப்படின்ட்டார். போனோம். சார் எனக்கு என்ன வேணா, காலேஜில் படிக்கிறப்ப மத்தியானத்தில் சாப்பிட்டா தூங்குவேன், அது உதவி இயக்குனராக வந்ததுக்காக என்னால் மாற்றிக்க முடியல. அருமை. இப்போ கிளாப் படிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. முதல் நாள் கிளாப் படிக்க தெரியல, ரெண்டு வாட்டி அடித்தேன். அது கொஞ்சம் க்ளோஸ்அப்லாம் வைக்கும்போது அடித்து கொஞ்சம் இறக்கணும், அப்போ தான் வந்து டைட்டாக இருக்கும் ஃப்ரேம். அதெல்லாம் அடிக்க தெரியல. கிட்டக்க நாசர் சார் மூக்கு உங்களுக்கு தெரியும், நாசர் சார் மூக்குக்கிட்ட கிளாப் படிக்கணும், நீ வந்து அடித்து வந்து எந்த விபரீதத்தையும் ஏற்படுத்தாத ஷூட்டிங் ஒழுங்காக நடக்கணும். அதனால் வேறு யார்ட்டே கொடுத்துருந்தாரு, வேறு அசிஸ்டன்ட் வாங்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நடிக்கிறேன்டா உனக்காக, நீ கற்றுக்கணும் அப்படின்னாங்க. ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, நான் தப்பு தப்பாக அடிச்சுட்டு இருந்தேன். அந்த இறக்கி அடிக்கிறது மட்டும், மீதி லாங் ஷாட்லலாம் அடிப்பேன், அந்த ரொம்ப டைட் க்ளோஸ்அப்பில் இறக்கி அடிக்கிறது மட்டும் எனக்கு தேவையில்லை. அதை வந்து ரேவதி தான் அந்த படத்தினுடைய ஹீரோயின், அவங்க அதை வாங்கி ரொம்ப ஈஸியாக அப்படி அடித்தாங்க ஒரு கையில், சூப்பராக இருக்க. அப்புறம் அடுத்த ஷாட்டில் அதே போல் டைட் க்ளாஸ் வரும்போது வாங்கி பிறந்த நான் அடிக்க வேண்டாம், நான் அடிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு வாட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் வாங்கி ஒரு கையில் டக் அப்படி அடித்தேன், பக்காண்டாரு. கிளாப் அடிக்கிறதுக்கு இந்த கற்றுக் கொடுத்தது ரேவதி. யோ, நாங்களாம் கற்றுக் கொடுத்தோம், உனக்கு பதியவே இல்லை, வீரம் கற்றுக் கொடுத்தா உனக்கு பெரியுமா அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஜாலியாக இருந்தது. நல்லா பழகுவாங்களா ரேவதி? அப்போ ரொம்ப அற்புதமாக பழகுவாங்க, நல்ல நண்பர். அவங்க பின்னாடி வந்து தொலைக்காட்சி தொடர் எடுக்கும்போது என்னை வந்து உதவி இயக்குனராக கூப்பிட்டாங்க, அவங்களே கூப்பிட்டாங்க. ஒரு அஞ்சு நாலு வருஷம் கழிச்சு, மூணு வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சு என்னை வந்து நீங்கள் அர்ச்சனா ஒரு அவங்க வந்து என்னதுன்னா சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு தொடர் எடுத்தாங்கல்ல, அந்த தொடரில் நடி குஷ்பு அர்ச்சனா ஹீரோயின்ஸ்லாம் டைரக்ட் பண்ணுவாங்க. அதில் அர்ச்சனா ரோகிணி ரெண்டு பேருடைய எபிசோட்லேயும் நான் வந்து உதவி இயக்குனர். அதுக்கு வந்து அவங்களெல்லாம் எனக்கு தெரியாது. ரேவதி தான் வந்து அவங்கள்ட்ட விருந்தா வச்சுங்க, அவர் கொஞ்சம் எழுதுவார், உதவி பண்ணுற வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி
அவங்கள்ட்ட தான் அந்த கிளாப் அடிக்க கற்றுக்கிட்டேன். இது என்னென்னா, கிளாப் அடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டேன் ஒரு மணிக்கு, கிளாப் அடிச்சிட்டு போய் ஒரு மரத்தடியில் போய் தலையில் வச்சுட்டு படுத்துட்டேன். நான் கேட்டேன், ஏன் நீ முதல் நாள் ஒரு உதவி இருந்தார் போய் இந்தமாரி அஸ் தூங்குற கிளாப் வேறு உண்டா இருக்கியா, டென்ஷன் கிளாப்பாத போயிடு அப்படின்னாங்க. சொல்லிட்டு தூக்கம், நான் தூங்கலை, தூக்கம் வந்துடும். இவ்வளவு கால பழக்கம், அது பழக்கம். முக்கால் மணி நேரம் தூங்கினேன், தூங்கிடுவேன். எங்கே போனாலும் இன்றைக்கு வரைக்கும் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே லிங்க சாமி எல்லாம் தெரியும். அவர்கிட்ட அவருக்கு தெரிஞ்சு அவரோட மட்டும் வேலை செய்கிறதுனால அந்த பிரச்சனை இங்கேயும் இருக்காது. இப்போ 2 மணிக்கு ஷூட்டிங்னா 1:30 எல்லாம் ரெடி ஆயிரும்ல. ரெடி ஆகிறதுக்கு போது அவங்க அந்த 1:30 தேரில் கரெக்டாக 2 மணிக்கு ஷார்ட் ஆரம்பிக்கிற நேரத்தில், சரி வாங்க கிளாப்பேன் அப்படிங்கும்போது நான் இல்லைங்க, என் காதில் விடவும் இல்லை. டேய் எங்கடாவ கிளாப்புங்க அப்படின்னு கத்தி அப்புறம் மண்டி கூப்பிட்டு வந்தாங்க. என்னை வந்து ஒருத்தன் வந்து 500 உதவி இயக்குனர் வந்து கூப்பிட்டாரியோ, என்ன தூங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லி கூட்டி போனாங்க. நான் சார் பார்த்துட்டு, யோ வாயா உள்ளறையா கூப்பிட்டு, அவருக்கு டென்ஷன் ஆகும், நானும் மத்தியானம் தூங்குவேன், ஆனால் எவன்கிட்ட சொல்லிட்டு தூங்கு, இந்த இடத்துல தான் தூங்குறேன், இத்தனை மணிக்கு வந்து எழுப்பு, ஒன்றும் தப்பு இல்லை, 1/2 மணி நேரம் தூங்கிட்டு கரெக்டாக எழுந்திரிச்சு வந்துடணும், சரியா? அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இந்த தூக்கம் வந்து எனக்கு ரொம்ப இன்னொரு இடத்துலையும் பெரிய பிரச்சனை. அது எங்கன்னா, தித்திக்குதேன்னு படம் டைரக்ட் பண்ண சூப்பர் குட்ல, அது வந்து இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் 10 வருஷம் ஒரு 8 வருஷமாவது இருக்கும். எல்லாரும் எப்படி முதல் படம் டைரக்ட் பண்ணுறது, எல்லாரும் எப்படி வாய்ப்பு கிடைக்கிறதே அவ்வளோ பெரிய அபூர்வமான ஒரு விஷயம். சூப்பர் குட்ல முதல் படம் இயக்குநர்களுக்கு படம் கொடுக்குறாங்க மத்தியானம் இதே மாதிரி. அப்போ கேரவன்லாம் கிடையாது, மரத்தடி வீட்டு நிழல் தின்ன இந்த மாதிரி தான். 1 மணிக்கு சாப்பிட்டேன், 1:30 போய் படுத்தேன். இந்த மேனேஜர் பாபுன்னு சொல்லி சூப்பர் குட்ல உங்களுக்கு தெரியும், அவர் வந்து படுத்திருந்தவன் வந்து டபடம் என்னங்க முத முத படம் கிடைச்சிருக்கு, இவ்வளோ தைரியமாக வந்து தூங்குறீங்க அப்படின்னாரு. டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் அஜித் படம் பார்த்துருக்கீங்களா, தூங்கும் போது என்ன எழுப்பினா எனக்கு டென்ஷன் ஆயிடுறேன், தயவுச்சு போயிடு, இன்னொரு காமனே கழிச்சு வந்து பேசி எதாவது பதில் சொல்கிறேன் அப்படின்னே. அவர் சௌத்ரி சார்கிட்ட சொல்லிட்டார், சார் இந்த ஆள் என்ன சார் படம் கொடுத்துருக்கீங்க மத்தியானத்தில் பேசி சார், தைரியமாக என்ன சாயங்காலத்துக்குள்ள ஷார்ட்லாம் பிளான் பண்ணாமல் தூங்குறாரு. சௌத்ரி சார் வந்து கொண்டார், மத்தியானத்தில் நானும் தூங்குவேன். இதே நாசர் சார் சொன்ன பதில் தான், மத்தியானத்தில் தூங்கினா சாயங்கால வேலை ஒழுங்காக நடக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ 1/2 மணி நேரம் அதே தான், 1/2 மணி நேரம் மட்டும் தூங்கி எழுந்திரிச்சு ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த தூக்கம் வந்து எனக்கு, நான் நினச்சேன் இந்த வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, அதாவது தூக்கத்தை வெறுக்கிற ஒரு மனிதர்கிட்ட நம்ம மாட்டியிருந்தோம்னா நம்மளை வாட்டி எடுத்துருப்பாங்க, அல்லது வேலை கிடைக்காம போயிருக்கும், அல்லது கிடைச்ச வேலை நம்மளை விட்டு போயிடும். ஆனால் இது ஒரு பழக்கம்தான் அது, அதனால் வந்து அதை வந்து சகித்து கொண்ட நல்ல மனிதர்கள் இருந்ததுனால அதை சமாளிச்சிட்டேன். தெலுங்கில் வெற்றி பெற்ற படத்தை தமிழில் நீங்கள் ஏக்குங்க அப்படின்னு சௌத்ரி உங்ககிட்ட சொன்ன போது முதல்ல மாட்டவே மாட்டேன்ட்டீங்களாமே, ஏன்? நான் சொன்னேன் வேண்டாம் சார், நான் என் கதைக்கு தான் வந்தேன், உங்கள் கதை நீங்கள் கொடுத்தீங்க, டைலாக் எழுதியாச்சு, இதுக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் கொடுங்க, நான் வாங்கிட்டேன், நான் வந்து என் கதைக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன்னு. உன் கதையை நான் பண்ணுறேன், யார் யார் பண்ண போகிறேன்னு சொன்னேன், யார் இல்லைன்னு சொன்னேன், இந்த படத்தை பண்ணு. தித்திக்குதே படத்தில் ஜீவாவோடும் ஸ்ரீதேவி விஜயகுமாரோடும் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? சௌத்ரி சார் பையன், ப்ரொடியூசர் பையன், நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்த பையன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தர் கடுமையாக இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அவர், நான் அவ்வளோ கடுமையாக பேச வேண்டியது இல்லையே, ஆனால் அந்த கடுமையை அவரால் அவர் வேண்டாம் தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் அந்த ஷூட்டிங் போகல. நீங்கள் முதன் முதலாக இயக்கிய தித்திக்கதே படம் பெரிய அளவில் வெற்றி பெறலை, அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? மிகப்பெரிய ஏமாற்றம். அதுக்கு பிறகு நான் வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசரை சந்திக்கிறதுக்கு, ஹீரோவை சந்திக்கிறதுக்கு சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.